ஆட்சிக்கு வந்த உடனேயே புலம்பெயர்ந்த அமைப்புகள் வந்து அது சார்ந்த பலரை தடை செய்துவிட்டு இப்பொழுது ஐநாவிலே சென்று செயலாளர் நாயகத்திடத்திலே உலக பொறிமுறை ஊடாக நாங்கள் ஒரு தீர்வை காண வேண்டும் என பிரச்சனைக்கு இதற்கு புலம்பெயர்ந்தவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இந்த அழைப்பு விடுப்பது என்பது எத்துணை சாத்தியமானது என்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் இதனை தாங்குவார் காண்கனீர் ஜனாதிபதி கோட்டாபினுடைய ஆட்சி இப்போது அவருடைய தலைமை ரெண்டு வருடங்களை தொட்டி இந்த இரண்டு வருடங்கள் போது முதல் முறையில் ஆட்சியை கைப்பற்றிய ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியிலே சில உண்மைகளை சில யதார்த்தங்களை கசப்பாக அவருக்கு கசப்பாக இருந்தாலும் சில கசப்பான யதார்த்தங்களை அவர் உணர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் இதிலிருந்து அர்த்தம் தெனிகின்றது என்று நான் நம்புகின்றேன் ஆரம்பத்திலே அவர் இலங்கை சிங்கள பௌத்த மக்களுக்கு அவருக்கு வாக்களித்த மக்களுடைய சிந்தனைக்கு மட்டுமாக சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய சில விடயங்களை செய்தலாம் போதும் என்ற நிலையிலே இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் ஆனால் அனுபவம் எங்களை திருத்துகின்றது ரெண்டு வருடத்தில் அவர் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி விசேடமாக கொரோனா இந்த தொற்று நோய் சம்பந்தமாக சர்வதேசத்தினுடைய உதவி சர்வதேசனுடைய அழுத்தம் சர்வதேசனுடைய நட்பு ஒரு தனிநாடாக இருந்தாலும் தீவு நாடாக இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவை என்றது உணர்ந்து இருக்கின்றார் என்ற நல்ல செய்தியை தான் நான் இதிலே காணுகின்றேன் அதுவும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாக இருக்கின்றது அவர் அதுக்கு முன்னால் செய்யவில்லையே அதுக்கு முரணாக கலைத்திருக்கிறாரே என்றதை விட இப்போது தன்னை உணர்ந்து யதார்த்தத்தை உணர்ந்து உலகத்தில் இருக்கின்ற மக்களும் விசேடமாக தமிழ் பேசும் புலம்பெயர்ந்தோரோடு உறவு கொண்ட வேண்டும் அந்த உறவு வந்து இலங்கையில் இருக்கின்ற அரசியல் பிரச்சனைக்கு அவர்கள் பங்களிக்க வேண்டும் என்று சொன்னது நான் நிற்கின்றேன் ஒரு வரவேற்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நான் நிற்கின்றேன் கவனமாக மெதுவாக வரவேற்று அதை இருக்க வேண்டிய இடத்தில் ஏனென்றால் அநேக நேரங்களிலே நீங்கள் உங்களுடைய அடுத்த கல்வியாக இருக்கலாம் இது பேச்சாக இருக்கலாம் வார்த்தையாக இருக்கலாம் வந்த பிறகு மறந்து போய் திரும்பவும் பழைய குரு என்ன குருடி கதவு திருடி என்ற மாதிரியே இதை மறக்கலாம் என்று அதுதான் எங்கள் ஊடகத்துக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற பொறுப்பாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி முதல் முறையில் நேராகவே சர்வதேச மன்றத்திலே சொன்ன வார்த்தைகளை தண்ணீர் எழுதிய காகிதம் கடிதங்கள் போல இல்லாமல் இனிமேல் அதை எப்படி நடவடிக்கை செய்வார்ன்றதை நாங்கள் அவருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நட்பு ரீதியான வற்புறுத்தலையும் அழுக்க அழுத்தத்தையும் கொடுத்து அவர் சொன்னதை நடைமுறையில் செய்து தமிழ் மக்களுடைய விடுதலை காண வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கிறது